அத்தியாயம் 52. தேவையற்ற புகார்கள். ஆச்சாரியரோட மனைவி சரளா தன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் நர்மதாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நர்மதாவும் சரளாவும் சிறந்த தோழியாக இருந்தாங்க. ஆனா பல வருஷமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த தொடர்பும் இல்லை. சரளாவுக்கு திடீர்னு நேற்று ராத்திரி தன் ஃப்ரெண்டை பத்தின கனவு வந்துச்சு. அதனாலதான் இப்போ உடனே நர்மதாவை பார்க்கணும்னு ஆச்சாரியர்கிட்ட சொன்னாங்க. நர்மதா இப்போ எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அழைச்சிக்கிட்டு போறதா ஆச்சாரியர் சரளா கிட்ட சொன்னாரு. ஆச்சாரியர் தன்னோட பழைய ஃபோன் டைரியை எடுத்து நர்மதாவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணாரு. ஆனா அந்த நம்பருக்கு கால் போகல. நர்மதாவை தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு கடைசியில் அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாரு. நர்மதாவோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க தன் மகன் கூடவே டெல்லிக்கு போயிட்டாங்க. நர்மதாவோட பையன் நம்பருக்கு கால் பண்ணி டெல்லியில் அவங்க வீடு எங்க இருக்கு, அங்கே எப்படி வர்றதுன்னு எல்லாத்தையும் ஆச்சாரியர் தெளிவாக கேட்டுக்கிட்டாரு. ஆச்சாரியரும் சரளாவும் டெல்லிக்கு ரயிலில் போறதா முடிவு செஞ்சு கிளம்பிட்டாங்க. ஆச்சாரியரோட மூத்த மகன் தான் அவங்க ரெண்டு பேரும் டெல்லி போயிட்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருந்தாரு. தன் தோழியை பார்க்க போற ஆர்வத்துல சரளா சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சில உறவுகள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அன்பும் பிணைப்பும் மாறாம அப்படியேதான் இருக்கும். நீங்களே சொல்லுங்க, உங்களோட சின்ன வயசு பத்தி நினைக்கும் போது முதல்ல ஞாபகம் வர்றது உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஆச்சாரியருக்கும் அவரோட மனைவிக்கும் ட்ரெயின்ல ஏசி டிக்கெட்டை புக் செஞ்சிருந்தாரு அவங்க பையன். அவங்க உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு எதிர்ப்புறத்துல ஒரு தம்பதியும் அவங்களோட மகனும் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு 4 இல்லை 5 வயசு இருக்கும். ஆச்சாரியரும் சரளாவும் அந்த குழந்தை செய்யற குறும்புத்தனத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க பசங்களோட குழந்தை பருவம் ஞாபகம் வந்துச்சு. அந்த குழந்தை இவங்க ரெண்டு பேரையும் தாத்தா பாட்டின்னு அன்பா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பேரு பரத். பரத்தோட அம்மாவும் அப்பாவும் அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. பரத்தோட அப்பா பேரு ஆனந்த், அம்மா பேரு அர்ச்சனா. இவங்க ரெண்டு பேரும் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனந்தோட அப்பாவுக்கு சென்னையே சுத்தமா பிடிக்கல. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறதால பரத்தை ஒரு ஆயாதான் பாத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்க. இனிமே பரத்தை யாரு பாத்துக்கிறதுங்கிற பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமே வேலையை விட மனசு இல்ல. ஆனந்த் தன்னோட அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்காரு, ஆனா அவங்க இங்க வர்றதுக்கு ஒத்துக்கல. ஆச்சாரியர் எதுவும் கேட்காமலேயே மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஆனந்த் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பேச்சுல ஒரே புகார் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா. என் அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார். அவர் சேமிப்புன்னு வச்சிருந்த எல்லாத்தையுமே வீடு கட்டுறதுக்கும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கும் செலவு பண்ணிட்டாரு. இப்போ பென்ஷன் பணத்துல தான் அவரோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். போன வருஷம் தான் என் அப்பாவுக்கு முழங்கால அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அம்மாவுக்கு முதுகுவலி ஆரம்பிச்சது. 6 மாசம் பிசியோதெரப்பி செய்ய ஏற்பாடு பண்ணேன். அவங்களோட ஒவ்வொரு தேவையுமே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்குன்னு ஒரு தேவை வரும்போது எங்க அப்பா அம்மா வரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிக்கிட்டு வரலான்னு நேரா வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க ஒத்துக்கல. இனிமே நான் என்ன செய்யறது, என் பையனை ஹாஸ்டலுக்கு தான் அனுப்பணும்னு சொன்னாரு. ஆனந்த் பேசுனதுலேருந்து அவரோட பிரச்சனை என்னன்னு ஆச்சாரியர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனந்த், நீங்க சின்ன வயசா இருக்கும்போதுலேருந்தே உங்க அப்பா அம்மா உங்க பேச்ச கேட்கலையா? உனக்கு உதவி செய்யலையா? இல்ல இப்பதான் இப்படி ஆயிட்டாங்களான்னு ஆச்சாரியர் கேட்டார். ஆச்சாரியர் என்ன சொல்ல வர்றாருன்னு சரளா புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆச்சாரியர் கேட்ட கேள்விக்கு, இல்லை என் அப்பா அம்மா எங்க ரெண்டு பேரையும் நல்லா தான் படிக்க வச்சாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்க அப்பா சாதாரண கிளர்க்காக தான் முதல்ல வேலை செஞ்சாரு. அவங்களோட எல்லா கஷ்டத்தையும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கும் நல்ல கல்வியை தான் கொடுத்தாரு. எங்களோட மேற்படிப்புக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அம்மா அவங்க நகையெல்லாம் வித்துட்டாங்க. ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட எல்லா தேவையையும் பூர்த்தி செஞ்சவங்க நான் பல தடவை கேட்டும் ஏன் அவங்க இதை ஏத்துக்கலான்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி அவங்க பண்றது சரியா அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட கேட்டாரு. அதுக்கு ஆச்சாரியர், உங்க கேள்விக்கான பதில் உங்க வார்த்தையில தான் இருக்கு. உங்க அப்பாவும் அம்மாவும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு வயசாயிருச்சு. அவங்களோட உடலும் ரொம்ப பலவீனமாயிருச்சு. இப்ப அவங்க இந்த புது பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நாம எப்பவும் மத்தவங்க மேல எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கோம். நம்மளோட எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செஞ்சாதான் நாம் அவங்கள நல்லவங்களா பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா அவங்கள கெட்டவங்களா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன ஆச்சாரியர் எதிர்பார்ப்பு பத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொன்னதை இப்போ ஆனந்த்கிட்ட ஆச்சாரியர் சொன்னார். தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். அர்ஜுனா, தெய்வீக குணம் முக்தி தரக்கூடியதாகவும் அசுரகுணம் அடிமைத்தனமாகவும் கருதப்படுது. நீ தெய்வீக தன்மையை அடைஞ்சிட்டா உனக்கு துன்பம் ஏற்படாது. அது என்னங்க தெய்வீக குணம் அசுரகுணம்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.
தெய்வீக குணம்னா எந்த விதமான பற்றுதலும் எதிர்பார்ப்பும் அகங்காரமும் இல்லாம இந்த மூணு உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறவன் தான் முக்தி அடையறான். அவன்தான் வாழ்க்கைன்ற வட்டத்துல இருந்து வெளியில வரான். நாம ஒருத்தரை வெறுக்கும் போதுதான் நம்மளோட மனசு மோசமடைய ஆரம்பிக்குது. நாம எதிர்பார்க்கறத மத்தவங்க செய்யலனா நாம அவங்கள வெறுக்கிறோம். மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதும் அவங்கள வெறுக்கிறதுமே தப்பு. அது உங்க வாழ்க்கையே அழிச்சிரும். சில சமயம் நிறைய வழியையும் கொடுக்கும். கர்மயோகிகள் எந்த சுயநலமும் இல்லாம தான் கடமையை செய்யறாங்க. மத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது இல்லை. தன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்னு யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு செயல்லையும் கடவுளை பார்த்து ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கே அர்ப்பணிப்பதால தான் அவன் சன்னியாசி ஆகிறான். உலகத்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முதல்ல எதிர்பார்ப்புகள்ல இருந்து விடுபடுறது அவசியம் அப்படின்னு ஆச்சாரியர் விளக்கமா சொன்னாரு. ஆனந்தும் அர்ச்சனாவும் ஆச்சாரியர் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. ஒருவேளை தன் பெற்றோர்கிட்ட இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வச்சிருக்க கூடாதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. எங்க மகன் எங்களோட பொறுப்பு, இனி அவனை நல்லா பாத்துக்கிறது எங்களோட கடமைன்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆச்சாரியருக்கு நன்றி சொன்னாங்க. அதோட வாழ்க்கையில எது சரியான பாதைன்னு தெரியலனா என்ன செய்யறதுன்னு ஆனந்த் கேட்டாரு. அதுக்கு ஆச்சாரியர் கீதையை படிக்கணும்னு சொன்னாரு. அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. எல்லாரும் ரயில விட்டு இறங்கி அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்புனாங்க. உலக மக்கள் எல்லாருக்கும் கீதையோட உபதேசம் கிடைக்கணும்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட ஆச்சாரியர் மனசார வேண்டிக்கிட்டாரு.